இன்னைக்கு செமையா சூப்பரா நாங்க கோழிக்கால் வறுவதாங்க செய்ய போறோம், வாங்க எப்படி செய்யணும் பாக்கலாம். தண்ணியில நல்லா இதை கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். கோழிக்கால இருக்கிற தோல் எல்லாம் நல்லா நம்ம பிச்சு எடுத்துக்கலாம் சுத்தம் பண்ணி. கோழிக்காலுக்கு நான் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன், இஞ்சி பூண்டு தட்டி எடுத்துக்கிறேன். வெங்காயம் அரிஞ்சிட்டேன், இப்போ அது கூட தக்காளி அரிஞ்சு வச்சுக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருது, வெங்காயம் போட்டுக்கிறேன். தேவை நேரத்துக்கு உப்பு போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம், வேறுவாப்பில் போட்டுக்கலாம். மல்லித்தழ போட்டுக்கிறேன், மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், காரத்தூள் போட்டுக்கலாம், கரம் மசாலா போட்டுக்கிறேன், மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கோழிக்கலையில கோழிக்கால் வந்து இதுக்கு மசாலாலாம் போட்டு நல்லா செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதுமாரி செய்யுங்க, உங்கள் வீட்டில் கோழிக்கால் செமையாக இருக்கும் பாருங்கள். பார்க்கக்குள்ளே சாப்பிடும் போல தோணுது. இந்த கோழிக்கால் வேகிறதுக்கு நம்ம தேவையான தண்ணி வச்சு இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். கோழிகள் ரெடி ஆயிடுது, இப்ப சாப்பிட போறோம் போட்டு. கோழிக்கால் சூப்பராக இருக்குதுங்க, நீங்களும் இதுமாரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.